ப்ரைஸ் லார்ட். நல்லா இருக்கீங்களா? நம்மளுடைய வாழ்க்கையில் திடீர்னு எதிர்பாராத சம்பவங்கள், நாம் நினைத்து பார்க்காத தருணங்கள் நம்ம வாழ்க்கையில் வரும் பொழுது நம்ம கண்கள் கட்டப்பட்ட நிலைமை மாதிரி ஆயிடுது. நிறைய பேர் நம்ம சொல்லுவோம், கண்ணை கட்டி காட்டுக்குள்ளே விட்ட மாதிரி இருக்குது. ஏன் அப்படின்னா, அடுத்து என்ன செய்ய போகிறோம் ஒன்றுமே தெரியலையே. அதுவும் இந்த நாட்களில் பார்க்கும்போது அநேகர் வியாதிகளின் பாதைகளில் போகிறாங்க. கொரோனா, அது இல்லாமல் பல வியாதிகள் வந்து மறிக்கிறத கேட்குறோம். இந்த குடும்பங்கள் இழப்பை சந்தித்து கொண்டிருக்கிற குடும்பங்கள், நிறைய காரியங்கள் இன்னைக்கு நிறைய நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்கள் வாழ்க்கையில், ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அந்த மாதிரி பாதையில் கடந்து வந்திருக்கலாம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராக ஒரு ஆலோசனையை சொல்லுகிறார். என்ன அப்படின்னா, அப்போஸ்தலரின் எழுத்தில் 27 அதிகாரத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. 39 வசனம், பொழுது விடிந்த பின்பு என்ன பூமி என்று அறியாதிருந்தார்கள். நம்ம தொடர்ந்து தியானித்து வருகிற அந்த பவுலுடைய சம்பவம் தான். கடல் வழியாக போய் கொண்டிருக்கிற அந்த பிள்ளைங்க அடுத்த நாள் விடிஞ்ச பிறகு பார்க்குறாங்க, எந்த இடத்துல வந்து நிற்கிறோம் அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியல. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை ஒருவேளை, என்ன நிலைமையில் இப்போ நான் நின்றுட்டு இருக்கேன், என்னுடைய அடுத்த அடி எங்கே வைக்க போகிறோம், பிள்ளைகளை யார் பாப்பா, என்ன செய்வானோ, ஒருவேளை கதி கலங்கி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலைமையாக இருக்கலாம். ஆனால் அந்த வார்த்தைகள் அடுத்து தெளிவாக சொல்லுது, அப்பொழுது சமமான கரையுள்ள ஒரு துறைமுகம் அவர்களுக்கு தென்பட்டது. அதாவது பொழுந்து விடிஞ்ச பிறகு என்ன பூமின்னு அறியாத ஒரு இடம் தான். ஆனால் கொஞ்சம் யோசிச்சு ரிலாக்ஸ் பண்ணி பார்க்குறாங்க, சுற்றி பார்க்குறாங்க, பார்க்கும்போது சமனான ஒரு துறைமுகம் அவர்கள் கண்களுக்கு தென்பட்டது. குழப்பத்தில் எல்லாமே நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த குழப்பத்தை விட்டு எப்போவுமே நம்ம ஒரு 2-3 நிமிஷமாவது கொஞ்சம் யோசிச்சு, கொஞ்சம் நிதானமாக சுற்றி நம்மளை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம கொஞ்சம் கோத்ரூ பண்ணோம் அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு பாத்து நிச்சயமாக நம்மளுக்கு இருக்கும். நிச்சயமாக நம்மளுக்கு அந்த இடத்துல ஒரு வழி உண்டு, அதில் மாத்திரம் எந்த சந்தேகமும் கிடையாது. அந்த குழப்பத்தோடையே நம்ம ஸ்ட்ரெஸ்ஸோடு யோசிச்சு என்ன பண்ண போகிறோம் அந்த பதட்டங்களை நம்ம கொண்டு வரும் பொழுது அதில் இருக்கிற வழிகளை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அதனால் இன்னைக்கு உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை இதை தான் சொல்ல வருகிறது. குழப்பத்தோட கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளே, இன்னைக்கு உங்களுக்கு சொல்கிற வார்த்தை, உங்களுக்கு ஒரு சமனான துறைமுகம், ஒரு கரை நிச்சயமாக கர்த்தர் வச்சுருக்கிறாரு. அதை கொஞ்சம் கண்களை ஏறெடுத்து பார்த்து ஆண்டவர் சமூகத்தில் கேட்டு பாருங்கள். அந்த குழப்பத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ஆண்டவரை நோக்கி பாருங்கள். நிச்சயமாக ஒரு வழியே உங்களை சுற்றியே தான் இருக்கும். அதுவும் ஸ்பெஷல் என்னென்னா, உங்களை சுற்றியே தான் அந்த வழியும் இருக்கும். அந்த வழி பக்கத்துலேயே இருக்கும், நம்ம குழம்பி கொண்டிருப்போம். அந்த குழப்பத்தை தூக்கி வச்சுட்டு வழியை தேடுங்க, கர்த்தருடைய சமூகத்தில் இல்லைங்க, நிச்சயமாக வழியை கர்த்தர் திறந்து கொடுப்பார். நம்ம ஜெபிக்கலாம். பரிசுத்தமான தேவனையுமே துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிறப்பா, எல்லா சூழ்நிலைமைகளிலும் அப்பா சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனையிலிருந்து தப்பித்து கொள்ள வழிகளை உண்டு பண்ணுகிற தேவன் நீர் எங்களுக்கு உண்டு. இந்த நம்பிக்கை இந்த நாளில் ஒவ்வொருவருக்குள்ளே கடந்து வரட்டும். இந்த பாதைகளுக்குள்ளே போய்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அதிலிருந்து தப்பித்து கொள்ள வழியை உண்டு பண்ணுகிற கர்த்தர் நீர் என்பதை அறிந்து கொள்ள கிருபத்தாரும் வழியை உண்டாக்கி தாரும். நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.